குட் மார்னிங் எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 12வது பாடமான அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு என்ற பாடத்தோட கொஷின்ஸ் அண்டு ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வேர்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி அந்த வேர்ட் ஃபைலுக்கான லிங்கை இங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அந்த வேர்ட் ஃபைல் வேணும்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அந்த வேர்ட் ஃபைலுக்கான லிங்கை தொட்டு வேர்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்? அந்த வேர்ட் ஃபைலை போயிட்டு பார்க்க போகிறோம். அந்த வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய புக் பை கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நேராக அந்த வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த இதுதான் அந்த வேர்ட் ஃபைல். இந்த இது லிங்கில் ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஃபைலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கில் போயிட்டு இந்த வேர்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. சரி, நம்ம இப்போ கொஷின் அண்டு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து 12வது பாடம், அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு பாடம். சரி, இதில் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றது தான் இருக்கும். சரி, இது ஃபஸ்ட்டு கொஷின் அது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் த சேம் ப்ரப்போர்ஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இன் தி கார்பன் டை ஆக்சைடு அப்டைன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ப்ரூவ்ஸ் தி லா ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டெஃபினட் ப்ரொபோஷன், அதாவது பின்ற ஆன்சர் தான் வந்து கரெக்ட். இந்த மொத்த ஆன்சரையும் கீழே நான் தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள், கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சின்றதான் கரெக்டான ஆன்சர். நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து மூணாவது பாருங்க, இன் வாட்டர் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் கம்பைன்ட் இந்த ரேஷியோ ஆஃப் டேஸ் பை மாஸ் அதாவது 1:8. 1:8ன்றது ஏன்றதான் கரெக்டான ஆப்ஷன். கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கலாம். நாலாவது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை டால்டன் ஹஸ் நாட் அண்டர்கான் எனி சேஞ்ச் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி, ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட்ஸ் ஆர் அலைக் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, இன் ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் ஏது கரெக்டான ஆன்சர்? ஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்றது கரெக்டான, இன் ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் அது அட்டாமிக் அண்டு மாஸ் நம்பர்ஸ் ஆர் சேம் கரெக்ட். ஏன்றது தான் கண்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ பாருங்கள், ஆன்சர்ஸ் கீழே நான் தனியாக கொடுத்துருக்கேன். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டுக்கு பி கரெக்ட், ரெண்டாவதுக்கு சி கரெக்ட், மூணாவதுக்கு சி கரெக்ட், மூணாவதுக்கு ஏ கரெக்ட், நாலாவதுக்கு டி கரெக்ட், அஞ்சாவதுக்கு ஏ கரெக்ட். சரி, ஸோ ஒரு வாட்டி பொறுமையாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிங்க சரிங்களா? சரி, பாஸ் பண்ணி நோட் பண்ணிங்க. சரி, நெக்ஸ்ட் போகலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ் இஸ் தி எலிமெண்ட் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலிமெண்ட், அதாவது ஆட்டம்ன்றது தான் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் எலிமெண்ட். ஆட்டம்ன்றது கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது பாருங்க, அந்த எலிமெண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டேஷ் ஆட்டம், சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். மூணாவது, அண்ட் ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ், அதாவது ப்ரோட்டான் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் அப்படின்ற கரெக்டான டேஷ் டேஷ் அண்ட் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. என்ன எழுதணும்? ப்ரோட்டான் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் எழுதணும். நான்காவது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயன் இஸ் கால்டு டேஷ், ஒய் பாசிட்டிவ் சார்ஜ் அயன் இஸ் கால்டு டேஷ் அனயான் அண்ட் கேட்டயான். ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன், அவசரப்படாதீங்க, கீழே பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து அது எலக்ட்ரான் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஆறாவது பாருங்கள், டேஷ் ப்ரோட்டான் இஸ் டிஃப்ளெக்டட் டுவார்ட்ஸ் டேஷ் சார்ஜ்டு பிளேட், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே வந்து அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கக்கூடிய ஆறு கொஸ்டினுக்கான ஆன்சரும் இங்கே நான் கொடுத்துருக்கேன், இதை வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து பாருங்கள், லா ஆஃப் தி கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இது எது கூட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை வந்து லெவாய்சியரோட மேட்ச் பண்ணணும். லா ஆஃப் கன்சிஸ்டன்ட் ப்ரொபோஷனை ஜோசப் ப்ராஸ்டோட மேட்ச் பண்ணணும். கேத்தோட் ரேஸை சார் வில்லியம் குரூக்ஸோட மேட்ச் பண்ணணும். ஆனோட் ரேஸை கோல்ட்ஸ்டீனோட மேட்ச் பண்ணணும். நியூட்ரான்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், ஜேம்ஸ் சாட்விக்கோட மேட்ச் பண்ணணும். சரி, அதுக்கடுத்து நாலாவது பாருங்கள், ஆன்சர் ப்ரீஃப்லி ஸ்டேட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். சரி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா என்ன? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஸ்டேட்ஸ் த டூரிங் எனி கெமிக்கல் சேஞ்ச் த டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட். திஸ் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் இன்டிஸ்ட்ரக்டபிலிட்டி ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டேட் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் ஸ்டேட்ஸ் தட் இன் எ பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட் த எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் பை மாஸ். திஸ் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ஸ். தேர்ட் கொஸ்டின், ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ், ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஆனோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ். ஆனோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சின்ஸ் தே ஆர் டிஃப்ளெக்டட் டுவார்ட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட், தே கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் டிபெண்ட் அப் ஆன் தி நேச்சர் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் தி டிஸ்சார்ஜ் டியூப். த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் த சேம் அஸ் தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் தி டிஸ்சார்ஜ் டியூப். சரி, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது நாலாவது க்வெஸ்சன், டிஃபைன் வேலன்சி ஆஃப்
element with respect to the hydrogen. Valency of an element with respect to hydrogen can also be defined as the number of hydrogen atoms which combine with one atom of it. Example, in hydrogen chloride molecule, one hydrogen atom combines with one chlorine atom. Thus, the valency of chlorine is 1. I define the terms ions and radicals. An atom or a group of atoms and they either lose or gain electrons get converted into ions and radicals. What is a chemical equation? A chemical equation is a shorthand representation of chemical reaction with the help of chemical symbols and formulae. Every chemical equation has two components, reactants and products. Reactants are the substances that take part in a chemical reaction and the products are the substances that are formed in a chemical reaction. Reactants gives products. அதுக்கடுத்து பாருங்கள் செவன்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரைட் தி நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் சரி இதுக்கெல்லாம் பேர் கேட்டிருக்காங்க சி ஒன்னா கார்பன் மோனாக்சைடு என் டூ ஒன்னா நைட்ரஸ் ஆக்சைடு என் ஓ டூனா நைட்ரஜன் டை ஆக்சைடு பிசிஎல் ஃபைனா பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு சரி அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஆன்சர் த ஃபாலோயிங் ஃபைன் த வேலன்சி ஆஃப் அன் எலிமெண்ட் விச் இஸ் அண்டர்லைன்ட் இந்த ஃபாலோயிங் ஃபார்முலா சோடியம் குளோரைடில் சோடியத்தோட வேலன்சி பிளஸ் ஒன்று கார்பன் டை ஆக்சைடில் கார்பனோட வேலன்சி பிளஸ் ஃபோர் அலுமினியம் பாஸ்பேட்டில் அலுமினியத்தோட வேலன்சி பிளஸ் த்ரீ பேரியம் நைட்ரேட்டில் பேரியத்தோட வேலன்சி பிளஸ் டூ கால்சியம் குளோரைடில் கால்சியத்தோட வேலன்சி பிளஸ் டூ சரி ரைட் கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் அலுமினியம் சல்ஃபேட்னா ஏ அலுமினியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் அஞ்சாவது ஓகேங்களா அஞ்சாவது கொஸ்டினில் இது எத்தனாவது ஓகே அஞ்சாவதுல வந்து எத்தனாவது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் ரைட் கெமிக்கல் ஃபார்முலா ஸோ அலுமினியம் சல்ஃபேட்னு கேட்டிருக்காங்க ஏஎல் டு எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் தான் கரெக்டு ஏஎல் டு எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ஸோ இங்கே தப்பா எழுதி இருக்கு கொஞ்சம் மாற்றிங்க ஏஎல் டு எஸ் ஓ ஏஎல் டு அதுக்கடுத்து எஸ்ஓ டைப் பண்ணுற மாதிரி எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ஓகேவா ஏஎல் டு எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் தான் கரெக்ட் அதுக்கடுத்து சில்வர் நைட்ரேட் அப்படின்றது ஏஜி என்ஓ த்ரீ ஓகேங்களா அது சின்ன தப்பு இருந்தால் கரெக்ஷன் பண்ணிட்டேன் சரி அதுக்கடுத்து மெக்னீஷியம் ஆக்சைடு எம்ஜிஓ பேரியம் குளோரைடு வந்து பிஏசிஎல் டூ அப்படின்றது கரெக்டான ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்கெலட்டன் ஈக்குவேஷன் ஃபார் தி ஃபாலோயிங் வேர்டு ஈக்குவேஷன் தென் பேலன்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்கெலட்டன் ஈக்குவேஷன் எழுதணும் அடுத்து பேலன்சிங் ஈக்குவேஷன் எழுதணும் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும் ஸோ பாருங்க கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டைஆக்சைடு வருது ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் வந்து சி பிளஸ் ஓட்டு கியூ சி ஓட்டு பேலன்ஸ் ஈக்குவேஷன் அதே தான் சி பிளஸ் ஓட்டு கியூ சி ஓட்டு பாஸ்பரஸ் பிளஸ் குளோரின் சேர்ந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வருது இதுக்கு வந்து ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் பி பிளஸ் சிஎல் டூ பிசிஎல் டூ ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன்னா வித்தவுட் பேலன்சிங் நம்ம எழுதுறது அதாவது ரியாக்டன்ட் பேரெல்லாம் எழுதிட்டு ஏரோ மார்க் போட்டுட்டு ப்ராடக்ட் பேரெல்லாம் எழுதுறோம் ஓகேங்களா அதுதான் வந்து வித்தவுட் பேலன்சிங் எழுதணும்னா அது பேர் வந்து ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் வித் பேலன்சிங் பேலன்சிங் பண்ணி எழுதணும்னா அது பேர் வந்து என்னது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இது பேலன்ஸ் ஈக்குவேஷன் பி ஃபோர் பிளஸ் டென் சிஎல் டூ கியூஸ் ஃபோர் பிசிஎல் ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்குறது இதில் வந்து ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் ஒன்று தான் பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஒன்று தான் எஸ் பிளஸ் ஓட்டு கியூஸ் எஸ் ஓட்டு எஸ் பிளஸ் ஓட்டு கியூஸ் எஸ் ஓட்டு ரெண்டுமே ஒன்று தான் மெக்னீஷியம் பிளஸ் ஹைட்ரஜன் குளோரைடு சேர்ந்து மெக்னீஷியம் குளோரைடு பிளஸ் ஹைட்ரஜன் தருது இதில் ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் எம்ஜி பிளஸ் எச் சிஎல் கியூஸ் எம்ஜி சிஎல் டூ பிளஸ் எச் டூ பேலன்ஸ் ஈக்குவேஷன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எச் இருக்குது ஒரு சிஎல் தான் இருக்குது இங்கே பார்த்து ரெண்டு சிஎல் இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணும் அப்போ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ எம்ஜி பிளஸ் டூ எச் சிஎல் கியூஸ் எம்ஜி சிஎல் டூ பிளஸ் எச் டூ இப்போ பாருங்கள் ரெண்டு எச் இங்கே இருக்கா இங்கே ரெண்டு எச் வந்துச்சா இங்கே ரெண்டு சிஎல் இருக்கா இங்கே ரெண்டு சிஎல் இருக்கா அவ்வளோதான் ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நம்பர் ஆஃப் சிஎல் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் எச் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் எம்ஜி ஆட்டம்ஸ் சமமாக இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடாக தான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன்லாம் அப்படி இருக்காது சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அதுக்கடுத்து பாருங்கள் பேலன்ஸி ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க என்ஏ பிளஸ் ஓட்டு கியூஸ் டூ என்ஏ டூ ஓ இது எப்படி பேலன்ஸ் பண்ண ஃபோர் என்ஏ பிளஸ் ஓட்டு கியூஸ் டூ என்ஏ டூ ஓ இப்போ வந்து பாருங்கள் முன்னாடி என்ஏ ஒன்று இருந்து இங்கே ரெண்டு என்ஏ இருந்தது பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபோர் என்ஏ இருக்குது இங்கேயும் ஃபோர் என்ஏ இருக்குது இங்கே ஆக்சிஜன் ரெண்டு இருக்குது இங்கேயும் ஆக்சிஜன் ரெண்டு இருக்குது அதனால் இது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இதுதான் வந்து பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷன் அதுக்கு பாருங்க சிஏ பிளஸ் என் டூ கியூ சிஏ த்ரீ என் டூ இது பேலன்ஸ் பண்ண த்ரீ சிஏ பிளஸ் என் டூ கியூ சிஏ த்ரீ என் டூ என் டூ பிளஸ் எச் டூ கியூஸ் அமோனியா என்ஹெச் த்ரீ இது வந்து என் டூ பிளஸ் த்ரீ எச் டூ கியூஸ் டூ என்ஹெச் த்ரீ இப்படின்னு பேலன்ஸ் பண்ணணும் சிஎஸ்இஓ த்ரீ பிளஸ் எச்சிஎல் சிஎஸ்இஎல் டூ பிளஸ் சிஓ டூ பிளஸ் எச் டூ இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் சிஎஸ்இஓ த்ரீ பிளஸ் டூ எச்சிஎல் கியூ சிஎஸ்இஎல் டூ பிளஸ் சிஓ டூ பிளஸ் எச் டூ அப்படி பேலன்ஸ் பண்ணணும் அதுக்கடுத்து லெட் நைட்ரேட் பிபிஎன்ஓ த்ரீ டுவைஸ் கியூஸ் பிபிஓ பிளஸ் என்ஓ டூ பிளஸ் ஓ டூ இது எப்படி பேலன்ஸ் பண்ண டூ போடுங்க டூ பிபிஎன்ஓ த்ரீ டுவைஸ் டூ பிபிஓ ஃபோர் என்ஓ டூ பிளஸ் ஓ டூ இப்படி பேலன்ஸ் பண்ணணும் அது ஹையர் ஆர்டர் திங்கிங் questions first one why does a light paddle wheel placed in the path of the cathode rays begin to rotate when cathode rays falls on it it is because the small particles of cathode rays electrons have mass and energy this energy is used in rotating the paddle wheels number 2 how can we prove that electrons carry negative charge J.J. Thomson found that cathode rays were attracted by positively charged plate and repelled by negatively charged plate this led him to the conclusion that the cathode rays electrons were made of negatively charged particles 3rd question பாருங்க
ருத்ரேஷ், ஹரி, கனிஷ்கா அண்ட் தஹேரா கலெக்ட் டிஃப்ரெண்ட் சாம்பிள் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் வெல் அப்போ அண்ட் ரிவர் அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஆல் தி சாம்பிள்ஸ் வேர் சென்ட் டு டெஸ்டிங் லேபரட்டரி. த டெஸ்ட் ரிசல்ட் ஷோ த ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் டு ஆக்சிஜன் ஆஸ் 1:8. ஏ, வாட் கன்க்ளூஷன் வுட் யூ ட்ரா ஃப்ரம் தி அபோவ் எக்ஸ்பெரிமெண்ட்? பி, விச் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் டஸ் இட் ஒபே? ஏ, வாட்டர் அப்டெயின் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் லைக் வெல் அப்பாண்ட் ரிவர் அண்ட் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வில் ஆல்வேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சேம் டூ எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் தி 1:8 பை மாஸ். பி, இட் ஒபேஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு இந்த லெசனும் முடிஞ்சது. அதாவது இந்த லெசன் பேர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் யூனிட் 12. இது முடிஞ்சது. மிச்சம் லெசனை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் சப்சிக்வெண்ட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.